குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்.சி. கூப்பர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. 1969 பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து ஒரு அவசர சட்டம் வந்து கொண்டு வராங்க, ஆர்டினன்ஸு. அப்போ வந்து தற்காலிக பிரசிடெண்ட்டாக இருக்க வி.வி. கிரி அப்படின்றவர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வராரு இந்திரா காந்தி சொன்னதுனால. அந்த ஆர்டினன்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் கம்பெனிஸ் அக்விசிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஆர்டினன்ஸ். அந்த அவசர சட்டத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா 14 தனியார் வங்கியை வந்து தேசியமயமாக்குறாங்க. அந்த 14 தனியார் வங்கியில் ஒரு ரெண்டு வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்.சி. கூப்பர்ன்றவரை வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து டைரக்டராகவும் பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து ஷேர் ஹோல்டராகவும் இருக்கார். இந்த சட்டத்தின் மூலயமா வந்து 14 வங்கியை தேசியமயமாக்குனதுனால அவங்களுக்கு வந்து எந்த விதமான காம்பன்சேஷனும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லை. இதை எதிர்த்து வந்து அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது யூனியன் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து வந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறார். அவர் எப்படி ரிட் பெட்டிஷன் வந்து அது ஃபைல் பண்ண முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19(1)(F)(31) இந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அப்போ வந்து அதில் வந்து ரிப்பீல் பண்ணல கான்ஸ்டியூஷன்லேருந்து ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரைட் டு அக்வயர் அண்ட் ஹோல்டு டிஸ்போசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 19(1)(F) இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்ததுனால இந்த சட்டத்தை எதிர்த்து அவர் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாரு சுப்ரீம் கோர்ட்டில். என்ன வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு, எனக்கு வந்து எதனா ஒரு காம்பன்சேஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. அவர் வந்து என்னென்ன சொல்கிறாருன்னா என்னென்ன ஆர்டிக்கல்லாம் இது என்ன இது வயலேட் ஆகிருக்கு இந்த புதுசாக கொண்டு வந்த அவசர சட்டத்தினால அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 19(1)(F) ரைட் டு அக்வயர் ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இந்த ஆர்டிக்கல் வந்து வயலேட் ஆயிருக்கு. 19(1)(G) ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ட்ரேட் இந்த ஆர்டிக்கல் வந்து வயலேட் ஆயிருக்கு. ஆர்டிக்கல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து வயலேட் ஆயிருக்கு. ஆர்டிக்கல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அந்த ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இந்த ஆர்டிக்கல் 14 ஏன் வயலேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாருன்னா அந்த 14 பேங்க் 14 தனியார் வங்கியை மட்டும்தான் அவங்க வந்து நேஷனலைஸ் பண்ணுவாங்க. எந்த எதன் அடிப்படையிலாம் 50 கோடிக்கு மேலே டெபாசிட் இருக்க பேங்க்லாம் வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் இந்த 14 வங்கியை மட்டும் பண்ணுறீங்க, மீதி இருக்க வங்கியெல்லாம் ஏன் பண்ணலை, நாங்கள் ஈக்குவாலிட்டி பிஃபோர்லானால் எல்லா வங்கியும் தானே நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அதே மாதிரி ஆர்டிகல் தேர்ட்டீன் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு சட்டமும் கொண்டு வரக்கூடாது, அந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா அது செல்லாது அப்படின்னு சொல்லுதில்ல, அந்த மாதிரி ஆர்டிகல் 13 வயலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவார். இது எல்லாத்தையும் ஆர்குமெண்ட் கேட்டோடனே கவர்மெண்ட் சார்பாக என்ன சொல்லுவாங்கன்னா கம்பெனிஸுக்கு வந்து எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே கிடையாது, அதனால் இந்த ஆர்டிக்கல் வயலேஷன் எதுவுமே வந்து இதில் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக சொல்லுவாங்க யூனியன் ஆஃப் இந்தியா. அப்போ வந்து ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு புது டாக்ட்ரினே வந்து கொண்டு வருவாங்க, இந்த எஃபெக்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டாக்ட்ரின். இந்த எஃபெக்ட் டெஸ்ட் அப்படின்னா ஒரு கம்பெனிஸுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லைனாலும் அதோட ஷேர் ஹோல்டர்ஸு அந்த கம்பெனியில் இருக்க டைரக்டர்ஸ் இந்த இவங்க யாருன்னா வந்து அந்த கவர்மெண்ட் கொண்டு வர ஒரு சட்டத்தினால் பாதிக்கப்பட்டால் அவங்க வந்து கம்பெனி சார்பாக அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்பெனி சார்பாக வந்து வாதாட முடியும், அவங்களால கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த டாக்டரின் பேர் வந்து பார்த்திங்கன்னா த எஃபெக்ட் டெஸ்ட். இந்த கேஸில் வந்து என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா இவருக்கு வந்து இந்த சென்ட்ரலைசேஷன் பண்ணது தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து பேங்க் எடுத்துக்கினதாகவே இருக்கட்டும், ஆனால் வந்து அவங்களுக்கு கொடுக்குற காம்பன்சேஷன் வந்து அதிகப்படுத்தி காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்படி தீர்ப்பு சொன்னதுனால இதுக்கு இதை எதிர்த்து இதுக்கப்புறம் வந்து என்ன இந்திரா காந்தி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 25th Amendment கொண்டு வருவாங்க. 25th Amendmentல இப்போ 1969 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர சட்டமாக தானே கொண்டு வந்தாங்க, இதை வந்து நிரந்தர சட்டமாக ஆக்கிடுவாங்க. அதன்படி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த அவசர அந்த புதுசாக கொண்டு வந்த 25th Amendmentல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் இப்போ ஒரு சொத்தை வந்து கையகப்படுத்துகிறாங்க தனியார் சொத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையகப்படுத்துறது வந்து ஒரு கோர்ட்டால் வந்து எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கோர்ட் நிர்ணயிக்கக்கூடாது, அந்த காம்பன்சேஷன் கொடுக்குறத வந்து பார்லிமெண்ட் தான் நிர்ணயிக்கணும், கோர்ட்டுக்கு வந்து அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25th Amendmentல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 39(b) 39(c) இந்த டிபிஎஸ்பியில் வரும், அது பார்த்திங்கன்னா வயலேட் ஆச்சுன்னா கூட அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சுன்னா கூட இந்த 39(b) 39(c)க்கு கீழே எதனா ஒரு லா கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 25th Amendmentல சொல்லுவாங்க.
இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது கவர்மெண்ட் கொண்டு வர சட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இதுக்கப்புறமா வர கேஸ் பார்த்திங்கன்னா இது எப்போ வந்து அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வர கேஸ் அவன் அந்த பாரதி கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க.